இனியவர்களே, அப்பா கற்றுக் கொடுத்த பாடம். இரத்தத்திலேயே ஊற வைக்க வேண்டிய விஷயம் இது. ஒருத்தர் தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு விளையாட்டு அரங்கத்திற்கு போனார். டிக்கெட் கவுண்டருக்கு போய் டிக்கெட் விலை என்னவென்று கேட்டார். பெரியவர்களுக்கு 5 ரூபாய் என்றும் குழந்தைகளுக்கு 6 வயதுக்கு கீழ் டிக்கெட் இலவசம் என்று கவுண்டரில் இருக்கிறவர் சொன்னார். உடனே தந்தை, பெரிய பையனுக்கு 7 வயது ஆகிறது, சின்னவனுக்கு 5 தான் ஆகிறது, அதனால் எனக்கும் பெரியவனுக்கு மட்டும் 2 டிக்கெட் கொடுங்க என்று சொன்னார். டிக்கெட் கொடுக்கிறவர் அவர்களை ஏற இறங்க பார்த்துவிட்டு, பெரிய பையனை பார்த்தா 7 வயசு ஆகிற மாதிரி தெரியவில்லை, அவனுக்கு 6 வயதுதான் ஆகுதுன்னு சொல்லியிருந்தால் நானும் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்திருப்பேன் டிக்கெட், உங்களுக்கு 5 ரூபாய் மிச்சமாக இருக்குன்னு சொல்ல, அதற்கு அந்த தந்தை, நீங்கள் சொல்கிற மாதிரி அவனுக்கு 6 வயதுன்னு மாற்றி சொல்லியிருந்தா எனக்கு 5 ரூபாய் மிச்சமாக இருக்கும் தான், ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கும் என் மகனின் மனதில் 5 ரூபாய்க்காக நம் தந்தை பொய் சொல்கிறாருன்னு நினைத்து என்னை பற்றி தரைக்குறைவாக எண்ணியிருப்பான். இந்த 5 ரூபாயை நான் மறுபடியும் சம்பாதித்து விடலாம், ஆனால் என் மகன் மனதில் இந்த மாதிரியான தீய நினைப்பு வந்துவிட்டா அதை கடைசி வரையும் எடுக்கவே முடியாது. எக்காரணத்திற்காகவும் பொய் சொல்லக்கூடாது என்றும் நேர்மையாகத்தான் வாழ வேண்டும் என்று என்னை பார்த்து அவன் கற்றுக்கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அவனுக்கு அமைந்துள்ளது என்று நேர்மையாக சொல்லிவிட்டு போனார் அந்த மகனின் தந்தை. ஆம் இனியவர்களே, ஒவ்வொரு தந்தையும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்மையையும் நேர்மையையும் கற்றுக் கொடுக்க வேண்டும்.